அகர முதல எழுத்தெல்லாம் என அறிய வைத்து ஆதி பகவன் என உரை வைத்து காய் தந்து கனி தந்து தேனின் சுவை தந்து நாதந்து பேச வைத்த முத்தான தமிழக்கன் இந்த முதற்கோடி வணக்கங்கள் பல இந்த அற்புதமான விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்ல நெஞ்சங்களையும் வணங்கி தோனி இல்லாமல் கிரிக்கெட் இல்லை தலை இல்லாமல் விசுவாசம் இல்லை தளபதி இல்லாமல் மெர்சல் இல்லை ஓவியா இல்லாமல் பிக் பாஸ் இல்லை இந்த வித்யா மந்திர் கல்வி நிறுவனங்கள் இல்லாமல் கல்வியே இல்லை என்ற நிலைமைக்கு மிக அற்புதமாக ரசித்துக் கொண்டிருக்கின்ற அன்பான மாணவ செல்வங்களுக்கும் நடுவர்களே அருமையான தலைப்பு அற்புதமான பாடல் வரிகள் அருமையான குரல் ஆனா அது பாத்தீங்களா ஒரு குங்கும போட்டு கவுண்டர் தேனாம்பேட்டை சிக்னல் பாத்திருக்கீங்களா இதோ பாருங்க அங்கிருந்து அப்படியே புறப்பட்டு வராரு இவர் போலீஸ் ஐயா கூட வந்து உட்கார்ந்துருக்காரு சிக்னலை தூக்கிட்டு வந்துட்டாருன்னு சட்டைப்படவுட்டான் அப்படிப்பட்ட ஒரு அருமையான நடுவர் அப்படியே சிலுக்கு சட்டை போட்டு நடிச்சா படம் ஆடும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான நடுவர் அவிலே பேசுவதில பெருமகிழ்ச்சி கொண்டு அப்படிப்பட்ட நடுவர் ஆமா எங்களை பார்த்து கேட்டாங்க உங்க பாட்டுல பக்தி இருக்கா பண்பாடு இருக்கா கலாச்சாரம் இருக்கா நாகரிகம் இருக்கா குடும்பம் இருக்கான்னு இத்தனை கேள்வி எங்களை பார்த்து கேட்டாங்களே முதல்ல அவங்க பாட்டுல இருக்கான்னு பார்த்தாங்களா ஒரு பாட்டை கேளுங்க மாசி மாச கடைசியிலே மச்சா வந்தாரு நான் கேக்குறேன் மாசி மாச கடைசியில மச்சா வந்தார்னா பங்குனி மாசம் பக்கத்து வீட்டுக்காரனா வந்தா ஆடி மாசம் யார் வந்தா நவம்பர் மாசம் நம்ம நடுவரா வந்தாரு நான் எங்கம்மா வந்த நீ வேற என்ன பாட்டு நான் கேக்குறேன் அடுத்து அடேங்க அப்பா ஒரு பாட்டு ஒரு பாட்டை தான் இப்படி பிரச்சனை பண்றாங்க வசன தியாத்தம் சரியா பேசுறாங்களான்னு கேளுங்க மாமா ஏமா அப்படி சொல்லுவா அதுல நான் எங்க சொல்றேன் அதுல அப்படி சொல்லுவா சைக்கிள் கேப்ல லாரி ஓட்டற பாருங்க ஷார்ப் 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 காஞ்சி போன நதி எல்லாம் வத்தாத ஜீவ நதியை பார்த்து ஆறுதல் அடியும் அந்த ஜீவ நதியே காஞ்சி போச்சுனா பிளாட்ட போட்டு வித்துட்டு போ எதுக்கு எங்க கிட்ட வந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க நடுவர்களே பாட்டு எவ்வளவு சந்தோஷமா பாடுனங்க ஒரு குழந்தை பிறந்த இந்த மண்ணுல தவழ்ந்து வருது அந்த குழந்தைக்கு நீ என்ன பாட்டு கொடுத்தீங்க நீங்க ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ என்ன பாட்டு பாருங்க அவனா கேட்டான் பாட்டு எப்படி தெரியுமா கொடுக்கணும் எங்க ஐயா அறிவுமதி ஐயா பாட்டு மாதிரி கொடுக்கணும் நடுவர்களே ஏ சிங்கம் போலே ஏ சிங்கம் போலே காதல பத்தி இவங்க பேசத்தான் முடியும் தெரிஞ்சா சரி இன்னைக்கு லாரியில விழுந்தவன கூட காப்பாத்த இல்லங்க லவ்ல விழுந்தவன ஒரு பயலாளிய காப்பாத்த முடியாது நடுவர் அவர்களே நாம்பள பசங்களுக்கும் இந்த பொம்பளை பசங்களுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம் பொம்பளை பசங்க எல்லாம் என்ன தெரியுமா நினைப்பாங்க நாம யார் கூட இருந்தா நல்லா இருக்கலாம்னு யோசிப்பாங்க ஆனா எங்க ஆம்பளை சிங்கங்கள் எல்லாம் என்ன தெரியுமா யோசிப்பாங்க நீ யார் கூட இருந்தாலும் நல்லா இருமா எல்லா கோயிலுக்கு அம்பாளை பாக்குறதுக்கா வரா நம்மளும் வருதான்னு பாக்குறதுக்கு தான் வரானே உண்மையா இல்லைங்களா நடுவர்களே ஆனா வாழ்க்கையில யாருங்க காதலிக்கலாம் படிச்சவ மட்டும்தான் காதலிக்கலாமா கோயம்பேடு மார்க்கெட்ல கோணி முட்டை தூக்குறான் பாருங்க அவன் கூட காதலிக்கலான்னு சொல்லிட்டு
காதலினுடைய அறியாமையினுடைய இருள் அகற்றக்கூடிய அதிகாரத்தினுடைய வெளிச்சத்துக்கான பாட்டு கொடுத்தான் பாத்தீங்களா ஏ பா தலைப்பு போயிட்டு மார்க்கெட்ல வந்து பாருடி நான் போடி தூக்குறவ ஆனா என்னடி அப்படியே வாழ்க்கையில வந்து போகுடி நான் அப்ப கூட ஒண்ணே போகமாட்டேன் பாட்டுனா இப்படி கொடுக்கணும் நடுவரர்களே குடும்பத்தை பத்தி வந்து பேசுறாங்களே குடும்ப பாட்டு ஒரு பாட்டு கொடுத்திருக்கீங்கங்களை பார்த்து கேட்டாங்கல நான் தெரியாம தான் கேக்குறேன் இங்க எவ்வளவு ஆண்கள் உட்கார்ந்திருக்காங்க அங்க எவ்வளவு பெண்கள் உட்கார்ந்திருக்காங்க இங்க இருக்கிற ஆண்கள் எல்லாம் உங்க மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க இதே பொண்டாட்டி தான் எனக்கு ஏழு ஜென்மத்துக்கு பொண்டாட்டியா வரணும்னு சொல்றவங்க எல்லாம் கைய தூக்குங்க பாவி மக்கா பாத்தியா ஒருத்தரும் தூக்கல இப்படியா மா ஆனா எங்க தாய் குலங்களை பார்த்து கேக்குறா இதே புருஷன் தான் எனக்கு ஏழு ஜென்மத்துக்கு புருஷனா வரணும் சொல்ற அக்காங்க எல்லாம் கைய தூக்குங்க அங்க ஒரு அக்கா மண்ணவரி தூத்துது பாரு ஆனா நடுவரர்களே பெண்கள் இல்ல ஏ ஆம்பளைகள் வந்து இதே சம்சாரம் தான் ஏழு ஜென்மத்துக்கு மனைவியா வரணும்னு சொல்லும்போது யா கை தூக்கலன்னா எல்லா ஆண்களுமே இந்த பிறவியே நமக்கு கடைசி பிறவியாக இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க அதுக்காக தான் வேற ஒண்ணுமே இல்ல ஏனா இதே சரமா அடுத்தாப்புலயும் வர வேணாங்கற ஒரு எண்ணத்துல தான் நடுவரர்களே பெண்கள் ஏன் தெரியுமா மேட்ச் மேட்சா Dress போட்டுக்கறாங்க பாருங்க ரோஸ் கலர்ல புடவை ரோஸ் கலர்ல வளையல் ரோஸ் கலர்ல கம்மல் ரோஸ் கலர்ல பொட்டி பூ எல்லாமே ரோஸ் கலர் ஏன் தெரியுமா கட்டனது தான் மேட்சா அமையல அட்லீஸ்ட் கட்டிக்கிறதாச்சும் மேட்சா இருக்கட்டும்ன்றதுக்காக தான் நடுவர் கல்யாணத்துக்கு முன்னால எல்லா ஆண்களும் என்ன தெரியுமா சொல்வாங்க கட்டுனா அவ்வளவுதான் கட்டுனா அப்படின ஒத்த கால்ல நிப்பாங்க ஒரு 1.5 வருஷம் ஆகட்டும் வெட்னா அவளதாண்டா வெட்னா அப்படினு குறியோடு நிப்பாங்க நடுவரர்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி பாருங்க கொஞ்ச நேரம் பேச யாண்டி தங்கம் போனை வச்சிரற இன்னும் கொஞ்ச நேரம் பேச அப்படினா 2 வருஷம் ஆகட்டும் பேசிய உசுறு எடுக்கறிய வாய மூடு சொல்றாங்களா இல்லீங்களா நடுவரர்களே இப்ப அத்தி வருதற எல்லாரும் போய் தரிசிச்சிட்டு வந்திருக்கீங்க தரிசித்து வந்தீங்களா ஒரு அம்மா என்ன பண்ணுச்சு அத்தி வருதுற டெய்லி என்னென்ன வந்து அவங்களுக்கான புடவை கட்டுறாங்களோ அதெல்லாம் பேப்பர்ல போட்டிருந்தாங்க அந்த அம்மா அந்த புருஷங்கார்ட்ட கேட்டுச்சு என்னங்க இன்னைக்கு பாருங்க அத்தி வருதர் நீல நிற பட்டடையில் ஜொலிக்கிறார் இது மாதிரி ஒரு புடவை ஒன்னு வாங்கி கொடுங்கனுச்சு வாங்கி தரண்டி அப்படினார் மறுநாள் அத்தி வருதர் பாருங்க சிகப்பு கலர்ல எவ்வளவு அழகா ஜொலி ஜொலின்னு ஜொலிக்கிறாரு புடவை வாங்கி தாங்க வாங்கி தரண்டி நீ கேட்டதெல்லாம் நான் வாங்கி தரேன் ஆனா அத்தி வருதர் 48 நாளைக்கு அப்புறம் தண்ணிக்குள்ள போய்டுவார் நீ போறன்னு சொல்லு ஏய்ப்பா எங்க இதுதான் வருதுன்னு தெரியலையா அதவிட கொடுமை அத்தி வருதர பார்த்துட்டு ஒருத்த சிரிச்சிட்டே ஓடி வந்தான் கூட்டத்துல நான் நிப்பாட்டி கேட்டேன் ஏண்டா அத்தி வருதர போய் பக்கத்துலயே நின்னு பாத்தியா இல்ல நயன்தாரா பார்க்க வரப்ப நீ போய் பாத்தியா இவ்ளோ சந்தோஷமா இருக்கேன்னு கேட்டேன் அதுக்கு அவன் சொன்னான் அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா என் மொண்டாட்டி கூடத்துல தொலைஞ்சிட்டான் அத்தி வருதரோட மகிமையே மகிமைன்னா இதான் ஒரிஜினல் நடுவர் அவர்களே இன்னைக்கு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனை இருக்கட்டங்க ஆனா அந்த கட்ட புருஷன் தான் ஏழு ஜென்மத்துக்கும் எனக்கு புருஷனா வரணும்னு சொல்றது எங்க புதுப்பாட்டு இல்லைங்களாங்க அழகா கொடுத்தா பாருங்க சேலமேல சேல வச்சி சவத்தப்பட்டே நூறு வச்சி ஊரு மெச்ச கை பிடிச்ச ஒரே ஒரு எவ்வளவு அழகா இருக்கு நடுவர்களே பாட்டு ஆனா நல்லா கேட்டுக்கோங்க தம்பிங்களா இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் பள்ளிக்கூடத்துல வேலை பாக்குறவங்க நான் மட்டும்தான் காலேஜ்ல வேலை பாக்குறேன் உங்க காலேஜ் பேர் எங்க சொல்ல வேணாம் சொன்னா பதறிடும் சொல்லக்கூடாது நாமெல்லாம் என்ன சொல்றீங்க நீங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துல வேலை பாக்குறவங்க நான் மட்டும்தான் காலேஜ்ல வேலை பாக்குறேன் அது வாஸ்தவம்தான் உங்க காலேஜ் பத்தி எனக்கு தெரியும் நமக்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கறதால நமக்கு பேர் என்ன ஆசிரியர் ஆசிரியர் இவங்க காலேஜில் வேலை பார்க்கறதால என்ன தெரியுமா பேர் பேராசிரியர்னு பேர் அவங்க காலேஜில் ஏன் பேராசிரியர்னு வச்சாங்கன்னா அங்கெல்லாம் பேருக்கு தான் ஆசிரியர் இருக்கிறதால பேராசிரியர்னு வச்சாங்க அதே அப்பா நான் அசிங்கப்பட்டு அவ்வளோ சந்தோஷமா உங்களுக்கு எனக்கு
நடுவர்களில் இவனுக்கெல்லாம் நான் பாடி எடுத்திருக்கேன். ஆனா எல்லா வாத்தியாருக்கும் எல்லா பேரண்ட்ஸுக்கும் யாரை ரொம்ப பிடிக்கும்னு பாத்தீங்கன்னா நூத்துக்கு நூறு மார்க் எடுக்கணும் பிடிக்கும் அப்படிதானுங்க. ஆனா எனக்கு யாரு தெரியுமா ரொம்ப பிடிக்கும், இந்த 30-40 எடுக்கிறான் பாத்தீங்களா அவனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம் ஏன் தெரியுமா, நூத்துக்கு நூறு மதிப்பெண் எடுக்கிறவன் எல்லாம் அந்நிய மண்ணுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறான், 30-40 எடுக்கிறவன் தான் இந்த இந்திய மண்ணுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறான். தாளாளர் முதற்கொண்டு எல்லாரும் கை தட்டுறாங்கன்னா நிறைய 30-40 இருக்குதுன்னு அர்த்தம். இல்ல ஏற்கனவே எடுத்த பிள்ளைகள் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே நூறுக்கு நூறு வந்துடுறாங்க. உண்மை நடுவர்களே, அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனா நடுவர்களே என்ன விட உயரமா ஒரு பையன் அழுதுட்டு ஓடி வந்தாங்க. நான் பார்த்து கேட்டேன், ஆம்பளை பிள்ளை அழுதுட்டு வர்ற என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டான். உடனே அவன் என்ன பார்த்து சொன்னா, மேடம் நான் ஒரு பொம்பளை பிள்ளைய காதலிச்சா அது அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு, என்னை அட்டி பின்னி எடுத்துட்டாங்க அப்படின்னா. உடனே நான் சொன்னேன், காதலும் வீரமும் தமிழர் பண்பாடுடா, அதுக்கெல்லாம் நீ கலங்க கூடாதுடா, தைரியமா இருடான்னு சொன்னேன். அப்படிதான் சொல்லணும், அதுக்காக தான் நான் உனக்கு 60,000 ரூபாய் தர்றாங்க. அதுக்கு அவன் என்ன பார்த்து சொன்னா, மேடம் இது உங்களுக்கு தெரியுது ஆனா அது அவன் புருஷனுக்கு தான் தெரிய மாட்டேங்கிட்டான். முடிவுல நடுவர்களே, அம்மாவின் கை அன்பை காட்டும், அப்பாவின் கை அறிவை காட்டும், நண்பனின் கை ஃபிகரை காட்டும், ஃபிகரின் கை டாட்டா மட்டும்தான்டா காட்டும் மச்சான் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாட்டு கொடுத்தா பாருங்க. வேணா மச்சா வேணா இந்த பொண்ணுங்க காதலே, அது மூடி திறக்க போதே எவ்வளவு அழகா கொடுத்தா நடுவர்களே. வந்து சொன்னாரு, உங்க இளைஞர்களுக்காக நீங்க என்னமா பாட்டு கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு. எப்பவுமே நான் ஒரு விஷயம் சொல்றேங்க, பள்ளி பருவம் என்பது இனிமையான பருவங்களை, அதுல எந்த விதமான சூதுவாது இல்லாத குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னார், அதுதான் பள்ளி குழந்தைகள் நடுவர்களே. உண்மையா இல்லைங்களாங்க? அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்றேன் பாருங்க. சமீபத்துல சென்னையில 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தான். அப்ப ஒரு மஞ்ச பையில 50,000 ரூபாய் அவன் கையில கிடைக்குது. அந்த பணத்தை நேரா கொண்டு போய் அவன் டீச்சர் கையில கொடுத்தான். அந்த டீச்சரையும் அந்த பையனும் நேரா என்ன பண்ணாங்கன்னா, எஸ்பி ஆபீஸ்ல கொண்டு போய் அந்த பணத்தை சேர்த்தாங்க. அப்ப எஸ்பி ஐயா என்ன பண்றாருன்னா, அந்த பையனை பாக்குறாரு, கிழிஞ்சு போன ட்ரௌசரும் கிழிஞ்சு போன சட்டையும் போட்டுட்டு நின்றுட்டு இருந்தான். அப்ப அந்த எஸ்பி ஐயா சாதாரணமா கேட்டாரு, ஏப்பா கிழிஞ்சு போன ட்ரௌசர் போட்டிருக்க, சட்டை போட்டிருக்க, இந்த பணத்தை நீ ஏன் வச்சிட்டு இருக்கலாம்ல அப்படின்னு சாதாரணமா கேட்டாரு. அப்ப அந்த பையன் சொன்னான், சார் எங்க அப்பா சைக்கிள்ல ஜாக்கெட் விட்டு தெரு தெருவா போய் வித்துட்டு வருவாருங்க சார், எங்க அம்மா பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க வீட்டுல எல்லாம் சாமான் தேய்ச்சுதான் எங்களை காப்பாத்துறாங்க, எங்களுடைய அம்மாவும் அப்பாவும் என்னை சொல்லி சொல்லி வளர்த்தார்கள், அடுத்தவர் பொருளுக்கு நீ ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனாலதான் சார் நான் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்தேன்னு சொன்னேன். குழந்தைங்களுக்கு இந்த முதல்ல இருந்தே அவங்களுக்கு நேர்மையும் தர்மத்தையும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும்னு சொன்னது எங்க பாட்டு சார். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எது மாறாமல் வெள்ளம் வரலாம், நேர்மை எது மாறாமல் தர்மம் அது மேலாமல் நாளும் நடைபாடுங்கள். எவ்வளவு அழகா கொடுத்தாங்க பெண்கள்னா இன்னைக்கு சாதாரணமா இருக்கிறாங்களாங்க. இப்ப சமீபத்துல இந்த நான் திருத்தணியில இருந்து வரேங்க, அங்க ஆர்கேபேட்டன்னு ஒரு ஊர் இருக்கு, தொடர்ந்து பெண் பிள்ளைகளா பறந்துட்டு வந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு வேண்டாம் போதும் அப்படின்னு பேர் வைக்கிற வழக்கம் இன்னைக்கும் நடைமுறையில இருக்கு. 2 பொம்பளை பிள்ளை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு வேண்டாம்னு பேர் வச்சாங்க. அந்த பிள்ளை அந்த பேரை சுமந்துகிட்ட எவ்வளவு அவமானப்பட்டுச்சு தெரியுமாங்க. கல்லூரியில போய் சேர்க்கிறப்ப அந்த முதல்வர் கேட்டாரு, உன் பேர் என்னமான்னு கேட்கிறப்ப வேண்டாம்னு சொல்லி கூணி குறுகி போயிடுச்சு, பேர் இப்படி வச்சுட்டாங்களே, இந்த பேரை உலகறிய செய்ய வேண்டும் என்பதற்காக ஜப்பானிய மொழியையும் ரஷ்ய மொழியையும் பிரெஞ்சு மொழியையும் அந்த குழந்தை கற்றுக்கொண்டது. கற்றுக்கொண்ட பின் ஜப்பானிய நிறுவனத்திலே ஓடி வந்து கேம்பஸ் இன்டர்வியூல வைக்கின்ற பொழுது எந்த குழந்தைக்கு வேண்டாம் என்று பெயர் வைத்தார்களோ ஜப்பானிய நிறுவனம் அந்த குழந்தை எங்களுடைய நிறுவனத்திற்கு வேண்டும் வேண்டும் என்று அந்த குழந்தைக்கு வேலை வாய்ப்பை தந்திருக்கிறது என்று சொன்னால் வாழ்க்கையில எவ்வளவு சாதனை இருக்குங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட குழந்தைகள்லாம் இன்னைக்கு இன்னும் நாட்டுல வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. அதனாலதான் சொன்னாங்க, உள்ள எப்பவுமே உடைஞ்சிட கூடாதரா அப்படிங்கிறதுக்காக ஒரு பாட்டு கொடுத்தாங்க. உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போக கூடாது, என்னை இந்த வாழ்க்கை என்று
கொடுத்தாங்க எல்லாரும் வந்து பேசுனாங்க தாய் பாசம் தான் இந்த உலகத்திலேயே சிறந்த பாசம்னு அந்த தாய் பாசத்துக்கு மேல கண்ணுக்கு தெரியாத ஒரு பாசம் இருக்குது என்று சொன்னார் அதுதான் தந்தை பாசம் என்பது இந்த உலகத்துல இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கங்க இறைவனிடம் வரம் வேண்டி வந்து பிறந்தால் அது ஆண் குழந்தை அந்த இறைவனே வந்து பிறந்தால் அதுதான் பெண் குழந்தைங்க அப்பாவோட பாசத்துக்கு அம்மாவோட பாசத்துக்கு வித்தியாசத்தை நம்ம ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிரலாம் அந்த பெண் பிள்ளையை கூட்டிட்டு கடைக்கு போனாங்கன்னு சொன்னா அம்மா துணியோட விலைய பாக்கோ அப்பா என்ன தெரியுமா பாப்பாரு அந்த மகளினுடைய மனநிலையை பாப்பாரு பொண்ணுக்கு Dress பிடிச்சிருக்கா அப்படின்றத மட்டும் பாப்பாரு அதுக்கு திருமண பருவம் வந்த உடனே broker போட்டோ எடுத்து வந்து கொடுக்கறப்ப அம்மா என்ன தெரியுமா பாக்கோ மாப்பிள்ள செவப்பா இருக்கானா அப்படினு பாக்கோ அப்பா என்ன தெரியுமா பாப்பாரு என் மகளினுடைய கண்ணம் சிவந்திருக்கிறதா என்று பார்ப்பாருங்க திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு அனுப்புறப்ப அம்மா சொல்லும் நகைப்பத்திரம் நகைப்பத்திரம்னு சொல்லும் அப்பா சொல்லுவாரு என் பொண்ணு பத்திரம்னு சொல்லுவாருங்க கொஞ்ச நாள் ஆன உடனே அம்மா கேக்கும் வயித்துக்குள்ள ஏதாச்சும் சிசு வந்திருக்கான்னு அம்மா கேக்கும் அப்பா என்ன தெரியுமா யோசிப்பாரு என் மருமகனுடைய மனதுக்குள்ளே என் மகள் முழுதாக வந்து விட்டாளா என்று பார்ப்பாருங்க ஒரு 20 வருஷம் ஆன உடனே அந்த பிள்ளை உட்கார்ந்து யோசிச்சு பாக்கும் அம்மாவை நினைத்தால் எனக்கு அழத் தோன்றுகிறது அப்பாவை நினைத்தால் எனக்கு தொழத் தோன்றுகிறது என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அதுதாங்க இந்த உலகத்திலேயே உயர்ந்த தந்தை பாசம் அப்படிங்கிறது எல்லாரும் உங்களோட குழந்தைகளை ஊட்டிக்கு கூட்டிட்டு போயிருப்பீங்க கொடைக்கானல் கூட்டிட்டு போயிருக்கீங்க பணம் அதிகமா இருந்தா அமெரிக்கா சுவிட்சர்லாந்துலாம் கூட்டிட்டு போயிருக்கீங்க உங்களோட குழந்தைகளை உங்க தெருவுல அந்த குழந்தையினுடைய கையை பிடிச்சு என்னைக்காச்சு நடந்து போயிருக்கீங்களாங்க அப்படி நடந்து போனீங்கன்னா அதுல கிடைக்கிற சுகமே தனி சுகங்க அதனாலதான் அழகா எங்க பாட்டுக்காரன் கொடுத்தான் அப்பா கைய பிடிச்சு நடந்தா அழகாக மாறோ அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீச முடிக்கீரோ பார்க்கத்தாலு ரொம்ப அழுக்காக இருப்பாரு பிச்சு போல தான் எங்க அப்பா சிரிப்பாரு பார்க்கத்தாலு ரொம்ப அழகாக இருப்பாரு பிச்சு போல தான் எங்க அப்பா சிரிப்பாரு அப்பா கைய புடிச்சு நடந்தா பெரு அழகாக மாறும் எவ்வளவு அழகு நடுவரவர்களே இன்னைக்கு தாய் பாசம் ஒண்ணு சாதாரணமான பாசம் கிடையாதுங்க இந்த உலகத்திலேயே யாருங்க சிறந்த பெண்மணி விண்ணிலே பறந்த கல்பனா சாவ்லாவா என்று கேட்டால் கிடையாது மண்ணையெல்லாம் ஆண்ட ஜான்சி ராணியா என்று கேட்டால் கிடையாது யார் தெரியுமா இந்த உலகத்திலேயே சிறந்த பெண்மணி எவளொருவள் தன் குழந்தைகளை ஒழுக்கமாக வளர்க்கிறாளோ அவள் தான் இந்த உலகத்திலேயே சிறந்த பெண்மணிங்க அதனாலதான் வைரமுத்து அழகா ஒரு கவி கவிப்பேரரசு வைரமுத்து ரொம்ப அழகா ஒரு கவிதையில சொன்னாரு ஆயிரம் தான் கவி சொன்ன அழகழகா போய் சொன்ன பெத்தவளே ஓம் பெருமை ஒத்த வரி சொல்லலையே எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பத்தி எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ பொன்னையா தேவன் பத்த பொன்னே குலமகளே என்னை புறந்தல்ல இடுப்பு வழி பொறுத்தவளே
வைரமுத்த பரப்பான்னு வயித்தில் நீ சுமந்ததில்ல வைரமுத்த பரப்பான்னு வயித்தில் நீ சுமந்ததில்ல வயித்தில் நீ சுமந்த ஒண்ணு வைரமுத்தா மாறிடுச்சு கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில நீ என்னென்ன நினைச்சிருப்ப கத்தி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ தரணியால வந்திருக்கும் தாசில்தார் இவன் தானோ இந்த விவரங்க ஏதும் அறியாம நெஞ்சூட்டி வளர்த்த ஒன்ன நினைச்சா அழுக வரும்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு வரியில சொல்லி முடிப்பாரு எனக்கு ஒண்ணு ஆச்சுதுன்னா உனக்கு வேறு பிள்ளை உண்டு உனக்கு ஒண்ணு ஆச்சுதுன்னா எனக்கு வேறு தாய் இருக்கான்னு சொல்லி முடிப்பாரு அத்தி 40 வருடம் கழித்து எழுந்தரில் உள்ள அத்தி விரதரை பார்க்கிறதுக்கு நாம எல்லாரும் செல்றங்க அவர் அவர்களுடைய அம்மா அப்பாவை நாங்கள் சரியாக பார்த்து கொண்டோம் சொன்னார் அந்த அத்தி வருவதே நம்மளை வந்து தரிசித்து செல்வார் என்பதுதான் உண்மையான விஷயம் நடுவர் அவர்களே ஆயிரம் சாமி இருக்கட்டும் யார் தெரியுமா உயர்ந்த சாமி உன் தாய் தாண்டா உயர்ந்த சாமின்னு சொன்னது எங்க பாட்டுங்க நூறு சாமிகள் இருந்தாலே அம்மா உன்னை போல் நாகிடுமா கோடி கோடியாய் கொடுத்தாலோ நீ தந்த அன்பு கிடைத்திடுமா ரத்தத்திலே எவ்வளவு அழகுங்க மனுஷன்றவன் யாருங்க யார் மனுஷன் அந்த மனுஷன் யாருன்றதுக்கு பாட்டு கொடுத்தது நாங்க தானங்க பெருந்தலைவர் காமராசர் ஐயா கிட்ட ஓடி வந்து சொன்னாங்களா ஐயா நாம நம்முடைய தமிழ்நாட்டுல சாராய கடையை நாம திறந்து வச்சோம்னு சொன்னா நம்ம நாட்டிற்கு நல்ல வருமானம் கிடைக்கும்னு சொன்னாங்களா அப்ப பெருந்தலைவர் காமராசர் ஐயா என்ன தெரியுமா சொன்னாரா பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைத்து விட்டு அப்பன்களை எல்லாம் குடிக்க வைத்தார் அது நாடு இல்லடா அது சுடுகாடுதான்னு சொன்னாருன்னு சொன்னா செத்த பின்பு சாம்பலா இருக்கிறது வாழ்க்கை இல்லங்க செத்த பின்பும் மற்றவர்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்கிறது தான் வாழ்க்கைன்னு சொன்னது எங்க பாட்டுங்க வாழும் போது செத்து செத்து எவ்வளவு அழகா கொடுத்தாங்க நடுவர் அவர்களே மேதகு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கிட்ட வேற்றுமையில் ஒற்றுமைன்னா என்னன்னு வந்து கேட்டாங்களாம் அப்ப அவர் என்ன தெரியுமா சொன்னாரு நான் படித்தது என்னுடைய சிறு வயது பள்ளிக்கூட ஆசிரியர் சுப்பிரமணிய ஐயர் என்னை கல்வி புகட்டி வளர்த்தவர் ஐயா துறை சாலமன் சுப்பிரமணிய ஐயர் என்ற ஒரு இந்துவால் வளர்க்கப்பட்டு ஐயா துறை சாலமன் என்பவரால் கல்வி புகப்பட்டவர் ஒரு அப்துல் கலாம் என்கின்ற ஒரு இஸ்லாமியன் தான் இந்தியாவினுடைய முதல் குடியரசு தலைவராக முடிந்தது என்று சொன்னால் அதுதான்டா வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட அந்த தாய் நாட்டிற்காக ஒரு பாட்டு கொடுத்தான் பாருங்க தாயின் மணி கொடி தாயின் மணி கொடி சொல்லுது தாயின் காத்திர தங்கள போச்சின சொல்லுது அழகா கொடுத்தாங்க நடுவர் அவர்களே வாழ்க்கையில நாம பள்ளி பருவ காலம் வயது வந்த காலம் அப்படின்னு எத்தனையோ காலம் இருந்தாலும் நாம் கல்லூரியிலும் பள்ளியிலும் படித்த நட்பு காலங்களை மட்டும் எப்பவுமே மறக்க முடியாது நடுவர் அவர்களே ரொம்ப அழகா அறிவுமதியா ஐயா கடையில் கையால நான் இளங்கலை படிக்கின்ற பொழுதும் முதுகலை படிக்கின்ற பொழுதும் எங்கெல்லாம் கவிதை போட்டி பேச்சு போட்டி நடக்கிறதோ அங்கெல்லாம் ஐயாவின் திருக்கரங்களிலால் நான் பரிசு பெற்றவள் என்பதை பெருமையாக சொல்லிக் கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அவர் அழகா ஒரு வரியில எழுதுவார் என்ன தெரியுங்களா கடலே துளியே கடல் என்கிறது காமம் அந்த கடலே துளி என்கிறது நட்புன்னு சொல்லி எழுதுவாருங்க தாய்ப்பாலுக்கான விதை தாய்ப்பாலுக்கான விதை காதலில் இருக்கிறது தாய்மைக்கான விதை அந்த நட்பில் தான் இருக்கிறது என்பதை மிக சிறப்பாக எடுத்து காட்டுவாருங்க நீங்க எல்லாருமே இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே நிறைய பேர் திருமணமானவங்க எல்லாம் வந்திருக்கீங்க உங்களோட திருமணம் எவ்வளவு லட்சங்களை செலவழித்து நீங்கள் திருமணமான அந்த புகைப்படத்தையும் எடுத்து பாருங்கள் உங்கள் பள்ளி பருவத்திலே கிழிந்த சட்டையோடு கிழிந்த ட்ரௌசரோடு உன் நண்பனோடு இணைந்து அவனை கிள்ளி கொண்டிருக்கின்ற புகைப்படத்தையும் எடுத்து பார்த்தார் எந்த படம் மிக அழகாக தெரியும் என்று சொன்னார் பள்ளிக்கூடத்திலே இருக்கின்ற நட்பினுடைய அழகு தாங்க பெருசா தெரியும் பணம் இருந்தா உறவுகள் வரும் அழகு இருந்தா காதல் வரும் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நட்பு மட்டும்தாங்க கடைசி வரையும் கூட வரும் அதனாலதான் தளபதி அழகா ஒரு பாட்டு கொடுத்தாரு வடா 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 தோடா நம்ம வாழ்ந்து பார்ப்போம் அற்புதமா கொடுத்தாங்க நடுவர்களே நிறைவா ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பலத்துல ஆடிட்டு இருக்காங்க ஒருத்தர் பணம் இருக்குன்னு ஆடுறாங்க ஒருத்தர் பதவி இருக்குன்னு ஆடுறாங்க ஒருத்தர் அதிகாரம் இருக்குன்னு ஆடுறாங்க இவங்களை எல்லாம் ஆட்டுவிக்கிற சக்தி யார் கையில இருக்குன்னா அந்த இறைவன் கையில இருக்குங்க பணம் என்னங்க பெரிய பணம் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாதுங்க ஆர்பிஐ அடிக்குது எஸ்பிஐ கொடுக்குது சிபிஐ பிடிக்குது
இவ்வளவுதானே நடுவரவர்களே பணம் இந்த பணத்துக்கு எதுக்கு இப்படி பிரச்சனை பண்ணிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல நடுவரவர்களே ஆனா உயிரோடு இருக்கின்ற பொழுதே முகத்தை பார்த்து பேச மாட்டார்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுதே முகத்தை பார்த்து பேச மாட்டார்கள் அவர்கள் இறந்த பிறகு முகத்தை பார்க்கலையேன்னு கவலைப்படுறாங்களுடைய மத்தியில வாழ்க்கை எப்படி தெரியுமா ரொம்ப ஆடாதரா அப்புறம் ஆடுனா அடங்கிடுவேன்றதுக்காக ஒரு பாட்டு கொடுத்தா பாருங்க அறியாமையினுடைய இருளை அகற்றுகின்ற அதிகால வெளிச்சை பாடல்கள் எங்களுடைய புதிய திரையிசை பாடல்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அதற்கு சாட்சியாக ஐயாவும் அமர்ந்து கேட்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லி இத்துணை நேரம் அழகாக அமர்ந்து அமைதியாக ரசித்த அத்துணை திருக்கூட்டங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அழகான குட்டீஸ் நல்ல அருமையான இடத்துக்கு என்ன அழைச்சிட்டு வந்திருக்கீங்க ஐயா ஆனா நான் ஏன் தெரியுமா பாண்டிச்சேரியில இருந்து ஊத்தங்கரை வந்திருக்கேன் ஏன் வந்திருக்கேன் காசு வாங்குறதுக்காகவா பின்ன நெவர் சத்தியமா எனக்கு காசு வேணாம் இத தொடர்ந்து ஃபாலோ பண்ணு டீம் நல்லா இருக்கும் நான் வேணாம்னு சொன்னாலும் நீங்க என்ன கொடுக்காதீங்க ஐயா விட்டுருவீங்க அப்படியே கொடுத்தாலும் இந்த புள்ள வாங்கி வாப்பது பிச்சு பிச்சு கொடுத்துற போகுது அதெல்லாம் பேசுற 12500 கவர்ல கரெக்ட்டா கொடுக்குற நடுவர் நீங்க ஆனா நிமிந்து நேரா உட்காருங்களா ஐயா நான் நிமிந்தா உட்கார்ந்திருக்கேன் நான் மட்டும் இல்ல நீ வந்ததுக்கு அப்புறம் தான் கூட்டமே கொஞ்சம் நிமிந்து உட்கார்ந்திருக்கு ரொம்ப என்னை பத்தி ஏதோ பெருமையா வர்ணனை பண்ணது புகழ்ந்து பேசினதுக்காக இவ்வளவு கோபப்பட்டு போறாரு பாரு போற போக்குல ஏன் பேக்க தூக்கிட்டு போறாரு பாரு அதுலதான் பட்டி பண்ற பணம் இருக்குன்னு பிளான் பண்ணி தூக்கிட்டு போறாருங்க ஐயா 10 பைசா கூட கிடையாது ஆமா உங்களை பார்க்கையில எடுக்க 3 பேர் ஞாபகத்துக்கு வராங்க யாரு நகைச்சுவை பின்னி எடுக்கிறீங்க அத பார்க்கையில எனக்கு நடிகர் நாகேஷ் ஞாபகத்துக்கு வராருங்க ஐயா சரியானா இல்லையா சரியானா நகைச்சுவை நடிகன்னா தமிழ்நாட்டினுடைய திரையுலகத்துல 50 வருஷ கால நகைச்சுவை நடிகன் நாகேஷ் ஒரு ஆள் தான் ஆமாங்க ஐயா ஒரே வசனம் போதும் திருவிளையாடல்ல உன்னுடைய பாடலில் பிழை இருக்கிறது கவிஞரே அப்படின்னப்ப இருக்கட்டுமே எவ்வளவு இருக்குதோ கழிச்சுட்டு மீதியே கூட ஏண்டா உயிரை வாங்குறாங்க அந்தாலதான் கேட்டான் அவர் கூடங்க அப்ப இருந்தார் இப்ப இல்ல எனக்கு காதல் மன்னன்னா தமிழ்நாட்டு சினிமா உலகத்துல ஜெமினி கணேசன் தான் ஆனா நம்ம ஆளுங்க அவரை சாம்பார் சாம்பார்மா அவர் கூடங்க ஐயா அப்ப இருந்தார் இப்ப இல்ல நீ அம்மா அழுற பணம் யாற்ற வாங்குறதுன்னா உட்கார் என்னை பத்தியே கவலை இல்ல பணம் யாரு கொடுப்பாங்கன்னு வருது எப்படிப்பட்ட டீம் எல்லாம் கூட இதுதான் அந்த காலத்துல சொன்னா பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே ஆனா நீங்க யாருங்கிற விஷயத்தை உங்களுக்கும் எனக்கும் என்ன உறவு இருக்குன்னு சொன்ன பாட்டு இந்த காலத்து பாட்டுங்கய்யா நீ நான் யாருன்னு நீங்க யாருன்னு இப்படியேதான் பண்ணாங்களா சாப்பிட என்ன கூப்பிடு மொய்யக்க அண்ணனை கூப்பிடு மதுரையிலே வந்திருக்கிறார் ஐயா பாத்தீங்கன்னா மலையாள மாந்திரிகவாதி மாதிரியே ஒரு அட உட்காந்துட்டு
உங்கள் பாட்டில் பண்பாடு இருக்கிறதா? உங்கள் பாட்டில் கலாச்சாரம் இருக்கிறதா? உங்கள் பாட்டில் நாகரிகம் இருக்கான்னு கேட்டாங்களாங்க ஐயா. அவங்க பாட்டில் என்னங்க இருக்கு? ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க, நதி எங்கே போகிறது, கடலை தேடி. நதி கடலை தேடி போகிறதா மதுரைக்கா வரும்? என்னங்க பாட்டு? அடுத்த ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க, இதுவரை ஆண்களை தொட்டதில்லை, இரண்டுக்கு மேல் பிள்ளை பெற்றதில்லை. இதுவரை ஆண்களையே தொட்டதில்லையா? ரெண்டு பிள்ளை எங்க இருந்து வந்தது? அடுத்த ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க, பதினாறு வயதிலே பதினேழு பிள்ளையம்மா. இது என்ன அர்த்தம்? எல்லாம் ஆதரவு இல்லாத பிள்ளைகள்மா. ஆமா, பழைய பாட்டுக்கு வக்காலத்தை வாங்கினா உங்களால மட்டும்தாங்க ஐயா முடியும். நான் கேக்குறேன், அந்த காலத்துல எல்லாம் ஆண்கள் தாங்க பெண்களுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம். அந்த காலத்தெல்லாம் பெண்களுக்கு ஆண்கள் தான் பாதுகாப்பு. தனியா நாங்க போக மாட்டோம், கூட வந்து சித்தப்பாவோ அப்பாவோ மாமாவோ புருஷனையும் அழைச்சிட்டு போவோம். ஆனா இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுல பெண்கள் நாங்க தான் ஆண்களின் மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம் தெரியுமா? இப்ப ரசிகர்களே ரெண்டா பிரிஞ்சிருக்கிறாங்க. இப்ப என்ன சொல்றேன், இப்ப பைக்ல நீங்க தனியா போறீங்கன்னு வச்சுங்களேன், டிராபிக் போலீஸோ காவல்துறை நண்பர்களோ வழி மறைச்சு நிறுத்துவாங்க. ஆமா, நில்லு, உன்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்கா, லைசன்ஸ் இருக்கா, ஹெல்மெட் இருக்கான்னு கேட்பாங்க. ஆமா, இதே ஒரு அழகான மனைவியை பின்னால் அழைச்சிட்டு போகும்போது எந்த காவல்துறை அதிகாரியும் டிராபிக் போலீஸோ வழி மறைச்சு நிறுத்த மாட்டாங்க. இன்னொரு தடவை சொல்ல மாதிரி, இப்ப பைக்ல தனியா ஒரு ஆண் போறாங்கன்னு வச்சுங்களேன், டிராபிக் போலீஸ் காவல்துறை நண்பர்கள் வழி மறைச்சு நிறுத்துவாங்க. கண்டிப்பா நில்லுங்க, லைசன்ஸ் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, ஹெல்மெட் இருக்கா, பிரேக் இருக்கான் வரையும் கேட்பாங்க. கண்டிப்பா கேட்பாங்க, ஃபைன் போடுவாங்க, போடுவாங்க, 500 ரூபாய் அபராதம் கொடுப்பாங்க. இதே ஒரு அழகான மனைவி பின்னால போகும்போது எந்த காவல்துறை அதிகாரி டிராபிக் போலீஸ் வழி மறைச்சு நிறுத்த மாட்டாங்க. என்ன காரணம் தெரியுமா? அவனேதான் ஒரு பிரச்சனையோட போயிட்டு இருக்கிறானே. பிரச்சனையே பின்னால உட்கார்ந்துருக்கு, அவன்கிட்ட போய் எப்படியா இன்சூரன்ஸ் கேப்பா? அதெல்லாம் இல்லைங்கய்யா, இங்க ஏகப்பட்ட கைத்தட்டல் வரத பார்த்தா பிரச்சனையோட தான் இருக்காங்க போல இருக்கீங்கய்யா. ஆனா பெண்கள் எங்களுக்கு எல்லாங்க சிக்கன் சமைக்க தெரியாது, ஆனா சிக்கனமா இருக்க தெரியும். எங்களுடைய நடைய பாக்காதீங்க, எங்களுடைய நடத்தைய பாருங்க. புருஷன்ட்ட கத்தி கத்தி பேசுவோங்க ஐயா, ஆனா குத்தி குத்தி பேச மாட்டோம். ஆமா, அதனாலதான் சில பேர் திருவண்ணாமலைக்கு போனவன் திரும்பியே வரமாட்டான். இல்லங்கய்யா, எங்களுக்கு நீங்க மோட முடிச்சு போட்டது, நாங்க வலது காலம் எடுத்து வச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆண்களுடைய வாழ்க்கை இயேசுநாதருக்கு பின்னாடி ஏற்படுற ஒளிவட்ட மாதிரி வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் ஐயா. அதனாலதாங்க எங்களை வீட்டு குத்து விளக்குன்னு சொன்னாங்க. ஏன் தெரியுங்களா? கம்மலா நான் இருந்தா உன் காதரம் உரசி இருப்பேன். என் வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சாருக்கு வாழ்க்கையே கெத்து. இப்படி பாடணும், அதை விட்டுட்டு நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைச்சு பார்த்தா எல்லாமும் முழு பாட்டை நீ பாடுனா நம்ம பிள்ளைகள் தூங்கிடுவான். ஆமாங்க ஐயா, பாட்டுனா ஒரு உற்சாகமா இருக்கணும், ஒரு அதிகாலை வெளிச்சத்துல திடீர்னு தூங்கிட்டு இருக்கவங்க தட்டு எழுப்புற மாதிரி இருக்கணும். இப்படி இழுவையா இருக்க கூடாது. கிரி அங்கிட்டு இங்கிட்ட ஆனாரா ஐயா, அவருக்கு பிபி சுகர் எல்லாம் இருக்கு. இந்த காலத்துல அது மாதிரி பாட்டு எல்லாம் கேளுங்க ஐயா. எப்படி பாட்டு இருக்கு தெரியுங்களா? ஜிங்கு ஜிங்கு இப்படி இருக்கணும். இது மாதிரி பாட்டு தான் தமிழ்நாட்டுல இரியா அறியாமை இருள் அகற்றக்கூடிய பாடல்கள் இந்த பாட்டு. ஆமாங்க ஐயா, ஜிங்கு ஜிங்குன்னு. ஆமாங்க ஐயா. நீங்க காதலிச்சிருக்கீங்களா? நீங்க காதலிச்சிருக்கீங்களா? நம்ம பட்டையையும் விபூதியையும் பார்த்துட்டு இந்த ஆளுக்கு எங்கடா காதல் வந்திருக்க போகுதுன்னு நம்ம ஆளுக்கு நம்ம பையங்க கை தட்டுறாங்க. நான் காதலிக்கும் போதெல்லாம் கிருபா நல்லா கேளு, நான் காதலிக்கும் போதெல்லாம் செல்போன் கிடையாது. சரி, 30 வருஷத்துக்கு முன்னால செல்போன் கிடையாது. சரி, அந்த புள்ள கடலூர். ஏன் உயரம்? ஏன் உயரம்? என்ன விட கலரு, என்ன விட டாப்பா பாடுவா. அப்படிங்களா? ஆமா, எப்படி செல்போன்லாம் கிடையாது,
பத்து பைசா கார்டு வாங்கி தபால் ஆபீஸ்ல வாங்கி மாசம் மூணு லெட்டர் போடுவேன். மஞ்சள் கலர் கார்டு, மஞ்சள் கலர்ல பத்து பைசா, என் உயிரே தயிரே வெங்காயமே ஏதோ எழுதிட்டு இருப்பேன். சரி, மாசம் மூணு லெட்டர் போட்டேன். கொஞ்ச நாள் இல்ல, ஆறு வருஷம் காதலிச்சேன். அடேங்கப்பா, ஆறு வருஷம் கல்யாணமும் ஆச்சு. என்னங்க ஐயா சொல்றீங்க? அந்த தபால்காரனே கட்டிக்கிட்டான். ஏன்? அவன் மாசம் மூணு தடவை அவளை பார்த்தவன் அவன் தானே. ஆடு துறையானுக்கு இவனே தேவலான்னு கட்டிக்கிட்டான். அந்த புள்ள இப்ப போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை பாக்குறான். சக்கு சக்கு சக்குன்னு சீல் வச்சுட்டு இருக்கிறான். இப்படி காதல் பண்ணா காதல் செட் ஆகுமாங்க ஐயா? காதல்னா என்னன்னு இப்ப உங்களுக்கு சொல்லி தரங்க ஐயா. பட்டிமன்றம் முடிஞ்சிச்சு, நடந்து கீழே போயிட்டே இருக்கிறோம், கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல, அந்த நேரத்துல, அந்த நேரத்துல ஒரு பெரிய பொதக்குழி இருக்கு. பொதக்குழி, அந்த பொதக்குழி நீங்க மட்டும் துப கட்டின்னு விழுந்துடுறீங்க. பட்டிமன்றம் முடிஞ்சு நடந்து போறேன், ஒரு பெரிய பொதக்குழி இருக்கு. அந்த பொதக்குழியில நான் மட்டும் விழுவுறேன், நீங்க எல்லாம் விழுவல. நாங்க என்னங்கய்யா பாவம் பண்ணோம்? அது நல்ல நல்ல செய்தான். சொல்லு, அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த நேரத்துல நான் பாட்டா பாடுவேன். கிரி கையப்படி, கோபி என்ன கையப்படி, கிருபா கையப்படி அப்படிம்பேன். ராணிய கூப்பிட மாட்டேன். தவறி என் மேல விழுந்தான்னா ரெண்டு பேரும் பொக்குளின்னு வச்சுதான் தேக்கி ஆகணும். திரும்ப எழுந்திரிச்சு வந்தா அனகொண்டா மாதிரி இப்படி இருப்போம். கத்துவீங்க, கதறுவீங்க, கைய கால போட்டு உதறுவீங்க. ஆனால் காதலில் விழுந்தவர் ஏனோ என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று என்று ஒருபோதும் சொல்வதில்லைங்க ஐயா. ஏன் தெரியுமா? பெண்களின் கண்கள் ஒரு இன்ப புதைக்குழி. அதில் விழுந்தவர் ஏனோ என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று என்று ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க ஐயா. ஏன் தெரியுமா? நம்ம பசங்களுக்கே தெரியும், என்னைக்கு இதுல விழுந்தோமோ இந்த ஜென்மத்துல மீள முடியாதாங்கிற முடிவோட அவன் உட்கார்ந்திருக்கான். காதலர்கள் செத்தாலுங்க ஐயா, காதலர்கள் இல்லைனாலும் அந்த காதல் மட்டும் வாழணும். புனிதமான காதல் நாங்க எப்படி தெரியுமா சொன்னோம்? பழச மரக்கலையே பாவி மனோனஞ்சி துடிக்கிறது ஒன்னையோ. ஐயா பொண்ணுனா யாருங்க ஐயா? பொண்ணுனா யாரு? ஆரம்பத்துல இருந்து என்னதான் கேள்வி கேக்குறேன், நான் நடுவரா நீ நடுவரான்னு தெரியல. ஏங்க ஐயா, சரி அறிவாளிகளை பார்த்து கேள்வி தானே கேட்க முடியும். பொண்ணுனா யாருன்னு கேள்வி கேட்டிருக்கேன். பழைய பாட்டு சம்பந்தமா பாடக்கூடாது. ஏங்க ஐயா சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு, அந்த பக்கம் பாக்காதீங்க, இந்த பக்கம் பாருங்க ஐயா. நான் இந்த பக்கம் பாக்குறதே கிடையாது, எல்லாம் தண்ணி பாட்டில குடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம், எல்லாம் பிபி உள்ள கேஷா இருக்கு. பொண்ணுனா யாருன்னு கேள்வி கேட்டிருக்கேன். புதிய திரை இசை பாட்டா இருக்கணும், அதுவும் கானா பாட்டா இருக்கணும். ஐயா எப்படியாவது யோசிச்சு சொல்லிடுங்க ஐயா. ஊத்தங்கரையில முதன் முறையா இந்த கேள்வியை இங்க நான் உங்க அரங்கேற்றம் செஞ்சிருக்கிறேன். பொண்ணுன்னா யாரு? யாரு? நம்ம ஆடியோ அருமையா இருக்குது. எனக்கு கொஞ்சம் மானிட்டர் கொஞ்சம் வால்யூம் ஏத்திங்க, எனக்கு மட்டும் என்னுடைய மைக் மட்டும் மானிட்டர். ஐயா பாடிட்டா கைத்தட்டல் கொடுங்க, முயற்சி பண்ணுவாங்க. எனக்கு கைத்தட்டல் வேணாம், நான் பாடுறேன். தமிழ்நாட்டு பாடகர்கள்லையே மேடையில் ஏறி நின்னார்னா ஒரு பாட்டுக்காரர் ஊத்தங்கரை அம்மன் கோவிலுடைய விபூதியையும் குங்குமத்தையும் நெத்தியில் வச்சுக்கிட்டு கலகலப்பாக மங்களகரமாக நிற்கிற ஒரே பாட்டுக்காரர் யார் தெரியுமா? தேனி செய்தன்றல் தேவா ஒருவர் தான். கானா பாட்டுக்கே தனி மரியாதையை கொடுத்துறவர் தான். நீ என்ன கேட்ட? பொண்ணுன்னா யார்? பொண்ணுன்னா யார்? ஏன் கிருபா பாடிடுவோமே, நமக்கு தெரியாது. நான் பாடுறேன், பாடி முடிச்சோடனே கை தட்டுங்க. எனக்காக இல்லை, இந்த பாடல்ல எந்த விதமான ஆபாசம் கிடையாது. தேவாவுடைய எந்த பாட்டா இருந்தாலும் சரிதான், ஆபாசங்கிறது கண்டிப்பா கிடையாது. பாட்டுமா? ஒரு ஆபாசமும் இந்த பாட்டு கிடையாது. ஆனா எந்த ஊர்ல எந்த கேள்வி கேட்டாலும் அழகா பதில் சொல்றதுல உங்களை மட்டும்தாங்க முடியும். ஆனா நான் எனக்கு கல்யாணம் ஐயா ஆறு வருஷம் ஆகுதுங்க ஐயா. ஆறு வருஷத்துல என் மாமா எனக்கு ரெண்டு கூடை பூ வாங்கி கொடுத்தாரு. ரெண்டு கூடையில உனக்கு பூ வாங்கி கொண்டா கொடுத்தாரு? ஆமாங்க ஐயா. உனக்கு மட்டும் ரெண்டு கூடையில எதுக்கு பூ? ஒரு பாசத்துலங்க ஐயா. ஒரு கூடையில மல்லிகை பூ, ஒரு கூடையில சாமந்தி பூ. மல்லிகை பூவை தலையில வைக்கலாம், சாமந்தி பூ எங்க வைக்க முடியும்? ஊத்தங்கர கோயில்ல கொண்டு போய் தரலாம். நான் கேட்டேன், ஏ மாமா
இந்த சாமந்த் இந்த மல்லிகைப்பூவை என் தலையில வச்சுட்டு இந்த சாமந்தி பூவை சாமிக்கா வைக்க போறீங்கன்னு கேக்குறேன். அதுக்கு என்ன தெரியுங்களா சொன்னாரு? என் சாமியே நீதானடின்னு சொன்னாரு ஐயா. ரொம்ப பெருமைப்படாத, அவர் உன்ன போட்டோல பாக்கணும்னு ஆசைப்படுறாரு. கொஞ்சம் நிதானமா இருமா, மாப்பிளைய கண்காணிச்சுக்கிட்டு. இல்லைங்க, அப்பெல்லாம் நம்பாதீங்க. மாமாவுக்கு எனக்கு சின்ன சண்டை கூட வரக்கூடாதுன்னு வாரத்துல ஏழு நாள் விரதம் இருக்கேங்க ஐயா. செப்பா வெள்ளி அம்மனுக்கு விரதம் இருக்கேன், வியாழக்கிழமை குபேரனுக்கு விரதம் இருக்கேன், சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதம் இருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை துர்க்கைக்கு விரதம் இருக்கேன். இப்படி ஒவ்வொரு நாளும் மாமாவுக்கு எனக்கு சின்ன சண்டை கூட வரக்கூடாது விரதம் இருக்கிறேங்க ஐயா. உந்த விரதமும் வேணாம், வீட்டுல நீ மௌன விரதம் இருந்தாலே பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் இல்லைங்க. அவரு என் போட்டோக்கு மாலை போடணும்னு அவர் நினைச்சா கூட எனக்கு என்னைக்குமே சாமி அவர் தானங்கய்யா. அந்த சாமி கிட்ட என்ன தெரியுமா சொல்வேன்? சாமி கிட்ட சொல்லி வச்ச சென்ற செல்லும் மனைவி உங்களுக்கு ஒரு காஃபி போட்டு தராங்கன்னு வச்சுப்போங்க ஐயா, அந்த காஃபில ஈ விழுந்துருது. என் சம்சாரம் எனக்கு காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்கற, அதுல ஈ விழுந்துடுது. ஆமா, எப்படி திட்டுவீங்க? அந்த நேரத்துல நான் பாட்டா பாடிக்கிட்டு இருப்பேன். என்ன தெரியுமா? அவர் குடும்பமே மயங்கி தான் கிடக்கும். இல்ல ஏன்க்கா, நம்ம எல்லாம் பள்ளி விட்டு நம்ம புருஷனை குடுப்போமாக்கா? தெரியாது, சூடுல வெந்து போய் தொப்பு தொப்புன்னு சத்தம் கேட்கும். இல்லங்க ஐயா, கல்லானாலும் கனவே, ஃபுல்லானாலும் புருஷன், ஆஃப் ஆனாலும் ஹஸ்பண்டே, கட்டிங் ஆனாலும் கணவன் வாழ்றவங்க பெண்கள் நடுறவங்க. ஏமா, நீ பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கிறன்னு எனக்கு தெரியுமா? சும்மா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க. பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்னங்க ஐயா பெருசா வித்தியாசம்? என்ன ஒரு 33 ரூபா தான் வித்தியாசங்கிறான். எனக்கு தெரியாது, போய் பார்த்த உணவு சொன்னதுதான். நான் எங்க போனேன்? வேலை தானங்க வித்தியாசம். ஆனா ஏ மாமாவை நீங்க மட்டும் தாங்க ஐயா பாத்துருக்கீங்க. ஆமா, வேற யாருக்கும் தெரியாது. நம்ம குழுவுல யாருக்குமே இந்த பொண்ணோட மாப்பிள்ளைய பத்தி தெரியாது. சார் நீங்க கூட பார்த்தது கிடையாது. நான் பாத்துருக்கேன். எப்படி தெரியுங்களா இருப்பாரு? இந்த ஊர்ல ஊத்தங்கரை பெண்களுக்கு கூட என்னுடைய கணவர் மாடல்ல கூட கிடைக்க மாட்டாங்க ஐயா. கிடைக்க கூடாது. அவர் எப்பேற்பட்ட மனுஷன்? உண்மையா சொல்றேன், ஜல்லிக்கட்டை வாட்டர் பாய்கிட்டு வாட்டர் பாய்கிட்டு ரொம்ப வேர்த்து விறுவிறுத்தா வேலை பார்த்தாரு. ஏங்கய்யா, மொட்டையோ சொட்டையோ, ஒல்லியோ தொப்பையோ, சுகரோ பிகரோ, ஏன் புருஷ எனக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் தானங்கய்யா? இதுதானங்க என்னுடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கொடுத்தது. வீரத்திலே கட்டே பொம்மே, ரோசத்திலே உம்மே தரன், சூரத்திலே நீ ஒரு தேசிங்கராசா. புருஷனா யாருங்கய்யா? ஆரம்பத்துல இருந்து நீதான் என்ன கேக்குற? சரி, நான் சொல்லி போறேன். என்ன கேக்குற? புருஷன்னா யார்? இது என்ன நமக்கு தெரியாதா கிரி? எல்லாருக்கும் தெரியாதா? தாலி கட்டணும் புருஷன். இல்லைங்க, கவிஞர் கண்ணதாசன் சொல்லாதத பாண்டிச்சேரி கௌதமி சொல்றாங்க ஐயா. புருஷன்னா யாருன்னு எழுதிங்க. இரு இரு இருமா இருமா, பேனா எடுத்துக்கிறேன். இருமா, சொல்லுமா 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 சொல்லுமா. வாலிப கவிஞர் வாலி கூட சொல்லுங்க. அவருக்கும் தெரியல. ஆமாங்க ஐயா, வாழ்ந்து கொண்டிருக்கும் கவிஞர் வைரமுத்து கூட சொல்லல. இறந்து போன கவிஞர் நான் முத்துக்குமார் ஐயா கூட சொல்லல. பேனாவுல இங்கு காஞ்சிருச்சு சொல்லு சீக்கிரம். புருஷன் யார் தெரியுங்களா? சன் உதிப்பதற்கு முன்பு, சன் உதிப்பதற்கு முன்பு புரு காஃபி போட்டுட்டு வந்து யாரெல்லாம் தன் மனைவியை எழுப்புகின்றாரோ அவர்தான் புரு சன் புருஷன். இன்னொரு தடவை சொல்லு. சன் உதிப்பதற்கு முன்பு, சன் உதிப்பதற்கு முன்பு புரு காஃபி போட்டுட்டு வந்து யாரெல்லாம் தன் மனைவி எழுப்புகின்றாரோ அவர்தான் புரு சன் புருஷன். ஏன் நேரா வந்துருவோமே, சூரியன் கிளம்புறதுக்கு முன்னால யாரு காபி டீ போடுறாங்களோ அவன் புருஷன். அவ்வளவுதாங்க ஐயா. அப்படி பார்க்க போனா எல்லா ஊர்லயும் டீ கடைக்காரர் தான்.
பின்ன என்னயா முத்தங்கரையில இவ்ளோ கைத்தட்டல் வருதுங்கயா எல்லா வியாபாரத்துக்கு வேலைக்கு போறவங்க 4 மணிக்கு ஒரு கப் அடிச்சிட்டு தான் போவும் ஆனா ஏ மாமாலாம் 4 மணிக்கு பெட் காபி குடுக்குறாருங்கயா நானும் பார்த்தேன் போன வாரம் பெட்ல தான இருந்தாரு இல்லங்க தாலிய கட்டிய பின்னே தள்ளி நிக்கலாம் பணக்காரனின் மகன் செலவாளி செலவாளியின் மகன் கடனாளி கடனாளியின் மகன் பொறுப்பாளி பணம் சுழண்டு கொண்டே இருக்குங்க இன்னைக்கு ஏங்கிட்டே இருக்கும் நாளைக்கு ஓங்கிட்டே இருக்கும் ஆனா பணத்தையும் வாயையும் சரியா பயன்படுத்தணும் இல்லனா மதிப்பு ரெண்டுக்குமே இல்லாம போய்டும் அததான் ஒரு புதுக்கவிஞன் அழகா சொல்வாரு காந்தியின் சிரிப்பு எல்லா ரூபா நோட்டுகளிலும் ஒன்றாகத்தான் இருக்கிறது காந்தியின் சிரிப்பு எல்லா ரூபா நோட்டுகளிலும் ஒன்றாகத்தான் இருக்கிறது நாம் தான் ரூபாவிற்கு தகுந்தது போல் சிரிப்பை மாற்றுகிறோம் சொல்வாங்க நல்ல செய்தி நம்ம கவிஞர் அறிவுமதி அண்ணா இருக்கிறாரு அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது என்ன சொன்ன காந்தியின் சிரிப்பு எல்லா ரூபா நோட்டுகளிலும் ஒன்றாகத்தான் இருக்கிறது நாம் தான் ரூபாவிற்கு தகுந்தது போல் சிரிப்பை மாற்றுகிறோம் சொல்வாங்க நம்ம நாட்டில் 5 ரூபா நோட்டுல இருந்து 2000 ரூபா நோட்டு வரைக்கும் எந்த நோட்டா இருந்தாலும் காந்தி படம் தான் ஆமாங்க ஐயா வேற யாரு படமும் இருக்கு கிடையாது ஆனா ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா எல்லா ரூபா நோட்டுலயும் காந்தி படம் இருக்கு ஆனா மகாத்மா காந்திக்கு கடைசி மூச்சு வரைக்கும் அவருக்கு பேங்க்ல கணக்கே கிடையாது பேங்க் அக்கௌண்டே இல்லாதவர் மகாத்மா காந்தி கணக்கு இல்லாதவர் அர்த்தம் அதனாலதான் சில பேர் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கலன்னா காந்தி கணக்குல எழுதிக்கிடாமா ஏன்னா இல்லாத கணக்கு திரும்ப கிடையாதுடா அந்த காந்தி தாத்தா நோட்டை எப்படி தெரியுமா எங்க பாட்டுல தேடணும் தேடி பாக்குற காந்தி நேரத்தின் அருமை கருதி ஒரு தாய் தன் குழந்தையை பெறுவதற்காகத்தான் அழ வேண்டும் ஒரு தாய் தன் குழந்தையை பெறுவதற்காகத்தான் அழ வேண்டுமே தவிர பெற்றதற்காக ஒருபோதும் அழக்கூடாது பிறக்கும் போது தொப்புள் கொடி உடைகிறது இறக்கும் போது மண்பானை உடைகிறது இருக்கும் பொழுது நல்ல மனங்களை உடைத்து விடாதீர்கள் என்று கூறி பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் அனைத்து விஷயமும் அறியாம இருள் அகற்றுனா இன்றைய திரையிசை பாடலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்று கூறி இவர்கள் மூவரும் எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்கும் என்று தேடுபவர்கள் இவர்கள் மூவரும் எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்கும் என்று தேடுபவர்கள் நாங்கள் இருவரும் எந்த பூக்களில் தேன் இருக்கும் என்று தேடுபவர்கள் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கோரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க